சில ஹதீஸ்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கியாமத்துடைய நாளிலே குர்ஆன் ஓதுகிறவர்களுக்காக ஓதியவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே குர்ஆன் மன்றாடும், பரிந்துரை செய்யும், ஷஃபாத்து செய்யும் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். இக்ரவுல் குர்ஆன் ஃபைன்னஹு யாதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபி. குர்ஆன் ஓதுகிற பழக்கத்தை உண்டாக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் கியாமத்துடைய நாளிலே யார் குர்ஆன் ஓதுகிற பழக்கம் உள்ளவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் குர்ஆன் மன்றாடும், அது பரிந்துரை செய்யும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இக்ரா அஸ்ஸஹரா வைனல் பக்ரா வசூரத் ஆல் இம்ரான், சூரத்துல் பக்ரா சூரத்துல் ஆல் இம்ரான் ஆகிய சூராக்களை ஓதுகிற பழக்கத்தை உண்டாக்கிக் கொள்ளுங்கள். கியாமத்துடைய நாளிலே தலைக்கு மேலால் குடை போன்று அல்லது நிழல் போன்று அல்லது ஒரு பறவை கூட்டம் போன்று உங்களுக்கு மேலால் அது நிழல் கொடுக்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொன்னார்கள். இக்ரா சூரத்துல் பக்ரா ஃபின்ன அஹ்லஹா பரகா. சூரத்துல் பக்ரா ஓதுகிற பழக்கத்தை உண்டாக்கிக் கொள்ளுங்கள், தொடர்ந்து ஓதி வாருங்கள். சூரத்துல் பக்ராவை யார் ஓதுகிற பழக்கத்தை உண்டாக்கிக் கொள்றாங்களோ அது வாழ்க்கையில் அவருக்கு பரக்கத்துகளுக்கு மேல பரக்கத்துகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லதால் சரி, ஓதுறவருக்கு பரக்கத்து கிடைக்கிது, ஓதாம விட்டா பரக்கத்து இல்லை அவ அப்படியா என்று கேட்டா அப்படி இல்லை. ரசூலுல்லாஹ் அதனோடு சேர்த்து சொன்னார்கள், வதர்கஹ ஹஸ்ரா, ஒரு ஆள் ஓதாம இருக்கிறார் சூரத்துல் பக்ராவை அப்படின்னு சொல்றது அவருடைய வாழ்க்கையில் அவர் நஷ்டத்தை தேடிக்கொண்டிருக்கிறார், நஷ்டத்தை சம்பாதிச்சு கொண்டிருக்கிறார். சூரத்துல் பக்ரா ஓதுறது எப்படி பரக்கத்தை கொண்டு வருவோமோ அந்த சூறாவை ஓதாமல் இருப்பதானது வாழ்க்கையிலே நஷ்டங்களை கொண்டு வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சில விஷயம் இருக்குது, ஒரு அமல் செஞ்சா அதுக்கு நன்மை கிடைக்கும், அந்த அமல் செய்யலாட்டி அதுக்கு நன்மை இல்லை என்ற நிலையில் உள்ள சில அமல்கள் இருக்குது. பொதுவாக சுன்னாக்கள் அப்படியானதுதான், சுன்னாக்களை எவ்வளவு அதிகமாக செய்யறோமோ அவ்வளவுக்கு நன்மைகள் கிடைக்கும். சுன்னாக்களை எங்களுக்கு செய்யறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல என்றால் நாங்கள் குற்றம் பிடிக்கப்பட மாட்டோம், நன்மை இல்லை என்று இருக்கும். ஆனா இந்த சூரத்துல் பக்ராவுடைய விஷயத்துல ரசூலுல்லாஹ் சொன்னது என்னன்னா, நீங்க அதை ஓதுவாங்க, அது உங்களுடைய வாழ்க்கையில பரக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கும். நீங்க ஓதாம இருப்பீங்க என்றா அந்த சூறாவை அது வாழ்க்கையில நஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். இந்த சூறாவிற்கு இன்னொரு சிறப்பு தன்மையை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சூனியக்காரர்கள் இந்த சூரத்துல் பக்ராவோட ஃபைட் பண்ண முடியாது, சூனியத்திற்கு சூரத்துல் பக்ராவோடு ஃபைட் பண்ண முடியாது. சூரத்துல் பக்ரா ஓதுகிற மனிதனோடு மனிதனுக்கு இலகுவில் சூனியம் செய்துவிட முடியாது. சூனியம் என்பது இருக்கக்கூடிய ஒன்று, அல்லாஹ் நாடினால் அது தாக்கங்களை உண்டாக்கும் என்பதை குர்ஆனும் பேசுகிறது, ஹதீஸும் பேசுகிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, இன்றைக்கு சூனியத்தால் எவ்வளவு பேர் கஷ்டப்படுறா, கண் திருஷ்டி சூனியம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில நிறைய நோய்களை கஷ்டங்களை கொண்டு வருது. இதுக்காக எங்கெங்கயோ போறாங்க, ஈமானை விட்டு இஸ்லாத்தை விட்டு எல்லாம் போய் வைத்தியம் செய்ய முயற்சி செய்யறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமையான எல்லோருக்கும் முடியுமான இலகுவான ஒரு ஆன்மீக வைத்தியத்தை கற்றுத்தந்தார்கள். சூரத்துல் பக்ரா ஓதுற பழக்கத்தை உண்டாக்கிக்கோங்க, உங்களுக்கு இந்த சூனியம் ஒன்றும் செய்ய முடியாது. சுஹானல்லாஹ், குர்ஆன் அப்படியானதுதான். ரசூலுல்லாஹ்வுடைய வேறொரு ஹதீஸிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சூரத்துல் ஃபில் குர்ஆன் தலாத்துன் ஆயா ஷஃபாஅத் லி ஸாஹிபிஹா ஹத்தா குஃபிர லஹு தபாரகல்லதி பியதில் முல்க். குர்ஆன்ல ஒரு அத்தியாயம் இருக்குது, 30 ஆயத்துகளை கொண்ட ஒரு அத்தியாயம். அதை யார் ஓதி வருவாங்களோ கியாமத்தில் அவருக்காக அது மன்றாடும் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. தபாரகல்லதி பியதில் முல்க் என்று ஆரம்பிக்கக்கூடிய 30 வசனங்களை கொண்ட சூரத்துல் முல்க் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து தந்தான். சூரத்துல் முல்க் 30 வசனங்களை கொண்ட அந்த சூரா யாரிடத்திலே இதை ஓதுகிற பழக்கம் இருக்குமோ, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அவருடைய அவர் செய்த பாவங்களுக்காக, பொதுவாக மனிதனை பொறுத்த வகையில் எப்போதும் அவனோட பாவங்கள் என்பது இரண்டர கலந்துதான் இருக்கும், தெரிந்து தெரியாமல் மறந்து சந்தர்ப்ப சூழல் என்று மனிதன் அவ்வப்போ பாவம் செய்து கொண்டுதான் இருக்கிறான். அன்பானவர்களே, இந்த பாவங்களுக்கு உடனுக்குடன் பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும், தௌபா செய்து மீண்டு கொள்ள வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ் இன்னொரு பக்கம் தெளிவுபடுத்தினாலும், சில சமயம் நாங்கள்
தௌபா செய்திருந்தாலும் மன்னிக்கப்படாத பாவங்கள், நாங்கள் தௌபா செய்யாத பாவங்கள், எங்களை அறியாமல் நடந்த பாவங்கள் என்று எத்தனையோ பாவத்துடைய பட்டியல் கியாமத்திலே மீதமாக இருக்க போகிறது. அந்த சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் வரை யாருடைய பழக்கத்திலே சூரத்துல் முல்க் ஓதுகிற வளமை இருக்குமோ அவருக்காக அந்த சூரா மன்றாடும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதில் உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு தோழர், ஒரு சஹாபி, இவருடைய ஒரு நிகழ்ச்சியை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். இரவிலே சூரத்துல் பக்ரா ஓதிக்கொண்டிருக்கிறார். அருகிலே அவருடைய குதிரை கட்டப்பட்டிருக்கிறது. இவர் ஓதிக்கொண்டிருக்கிறார், குதிரை துள்ளி பாய்கிறது, குதிக்கிறது. ஓதுவதை நிறுத்தினார், குதிரையும் அமைதியாகிவிட்டது. திரும்ப ஓதினார், திரும்ப பாய்கிறது, துள்ளுகிறது. நிறுத்தினார், அதுவும் நிறுத்தியது. மீண்டும் ஓதினார், மூன்றாவது தடவையாகவும். அவர் ஓத ஆரம்பித்ததும் இந்த குதிரை பாய ஆரம்பிக்கிறது. அருகிலே அவருடைய ஒரு குழந்தை, யஹ்யா என்ற பெயருடைய ஒரு குழந்தை அந்த குதிரைக்கு அருகில் இருந்தது. இந்த குதிரை பாய்கிற பாய்ச்சலில் குழந்தையை மிதித்துவிடும் என்ற பயத்திலே ஓதுவதை முழுமையாக நிறுத்திக் கொண்டு, அப்போதுதான் ஏன் இந்த குதிரை மிரளுகிறது என்று கொஞ்சம் அங்கும் இங்கும் பார்த்தவர் அண்ணாந்து பார்த்தார். தலைக்கு மேலால் ஒரு மேக கூட்டம், அதிலே முழுக்க விளக்குகள் மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மேக கூட்டம் அப்படியே நகர்ந்து சென்று மறைந்து விட்டது. எங்களை தெரியும், இரவு நேரங்களில் இந்த மலை பிரதேசங்களில் பிரயாணம் செஞ்சா இந்த டவுன் பகுதிகளில் நாங்கள் பார்த்துருக்கிறோம், விளக்குகள் மின்னிக் கொண்டிருக்கு, பார்க்கறதுக்கு அழகான ஒரு காட்சியாக இருக்கும். அது எல்லாம் விளக்குகளாக தெரியும், பல்புகள் லைட்டுகளுடைய வெளிச்சம். டவுன் பகுதிகளில், மலையில், உயரமான பகுதிகளில் இருந்து கீழே பார்க்குற நேரத்தில் அழகாக தெரியும். இது போன்ற ஒரு காட்சியை தான் அதற்கு செய்து ஒரு புதை ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைக்கு மேலால் பார்த்தார். அவரை விட்டு தூரமாகி சென்று தூரமாகி சென்று தூரமாகி சென்று மறைந்து விட்டது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே காலையிலே உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்த சம்பவத்தை சொன்ன போது, உசைத், நீங்கள் ஓதி இருக்கலாமே, தொடர்ந்து ஓதி இருக்கலாமே, நீங்கள் தொடர்ந்து ஓதி இருந்தால் எல்லோரும், மக்கள் எல்லோரும் பார்க்கிற வரை அந்த அற்புதமான அந்த காட்சி இருந்திருக்கும், தொடர்ந்து இருந்திருக்கும், அது மறைந்திருக்காது என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சொன்னாங்க, யார சொல்றது தெரியாது. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மலக்குகள், அவர்கள் மலக்குகள் குர்ஆன் ஓதும் போது நெருங்கி வருகிறார்கள். அந்த காட்சியானது அவர்களுடைய வெளிச்சம் தானது. கனிவான இஸ்லாமிய சகோதரர்களே, சக்கீனா அது ஒரு அமைதியை சுமந்து வரும் மலக்குகளுடைய கூட்டம். குர்ஆன் ஓதுகிறவர்களை சக்கீனா என்ற ஒரு அமைதி சூழ்ந்து கொள்கிறது என்பதை ஹதீஸ்கள் தெளிவுபடுத்துகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு ஹதீஸிலே சொல்கிறார்கள்.